ஆன்மீக தகவலில் இன்னைக்கு பூர்வ புண்ணிய தோஷம் நீங்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்கள் இருக்கு, அந்த சிரமங்கள் போகிறது, புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறது, எண்ணற்ற தோஷங்கள் ஜாதகத்தில்னா தோஷங்கள்லாம் கழியறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு. மகத்துவமான வழிபாட்டில் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. எத்தனையோ பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், உடல் உபாதைகள் போகணுன்னு வேண்டின் இருப்பா, அவளுக்கு ஒரு வழிபாடு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுனா செல்வம் கிடைக்கணும்னு சொல்லுவா, அவளுக்கு ஒரு வழிபாடு இருந்துருக்கும். குழந்தைக்கு நன்னா படிப்பு வேணும்னு நினைப்பா, அவளுக்கு ஒரு வழிபாடு இருக்கும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் நம்ம அற்புதம் நிகழ்த்தக்கூடிய பில்வ வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா க்ஷேத்திரங்களும் பில்வ மரம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் பில்வத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. மகாபில்வம், காசி பில்வம், ஏக பில்வம் சொல்லுவா, பஞ்ச பில்வம்னு சொல்லுவா. இந்த பில்வத்தில் 16 இலைகள் கொண்ட பில்வங்கள் இருக்குது, 12 இலைகள், 9 இலைகள், 5 இலைகள், இந்த மாதிரி 13 இலைகள் கொண்ட இலைகள் இருக்குது. 16 இலைகள் கொண்ட பில்வம் மகத்துவமான பில்வம். இந்த பில்வத்தை வைக்கும் பொழுது அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த பில்வாஷ்டகம்னே சொல்லுவா, சிவபெருமானுக்கு பில்வத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ மகத்துவங்கள் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா உடல் உபாதைக்கு பெரிய மருந்து, இப்போவும் பெரிய மருந்தாக இருக்கக்கூடியது பில்வம் தான். இந்த பில்வத்தினால அல்சர் குறையும், உடலில் குளிர்ச்சி ஏற்படும், உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் போகும், சிவாம்சம் கிடைக்கும், சிவ தரிசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களில் பில்வம் ஒன்று. இன்றைக்கி எல்லா தீட்சிதரும், எல்லா சிவனடியார்களும், எல்லா சிவாகம பூஜை பண்ணுறவாளும் பிரயோகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு இலை அப்படின்னு சொன்னால் பில்வம் தான். தங்கத்துக்கு மதிப்பான இந்த பில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த பில்வ மரம் நம்ம எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். இந்த பில்வ மரத்தில் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு விசேஷமான வழிபாடு. அதாவது செல்வம் எனக்கு நல்லா உயரணும், எனக்கு வந்து நல்ல திக்ஷண்யமான செல்வம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ஒரு காசு வச்சுட்டு மேலே ஒரு சுட்டி விளக்கு, அதாவது இந்த மண் சுட்டி விளக்கு வச்சு பில்வத்துக்கிட்ட வச்சு தினம் தினம் ஏற்றி இப்படி ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் ஏற்றி சுற்றி டெய்லி 11 முறை பிரதட்சிணம் வருது. பகல் நேரத்தில் தான், காலையில் நேரத்தில் பிரதட்சிணம் வருது. விசேஷமான பலன்களையும், மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். செல்வம் எனக்கு வந்து செல்வம் வரத்துக்குண்டான வழிபாடு இந்த வழிபாடு. அதே மாதிரி எனக்கு உடல் உபாதைகள் தீரணும், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்கிறவா, இந்த பில்வத்துக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு பிரதட்சிணம் வர்றது, எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு பிரதட்சிணம் வர்றது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக, உடல் ரீதியான உபாதைகள் போக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எனக்கு பெரிய பெரிய திருஷ்டிகள்லாம் போகணும், எனக்கு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறவா, ஒரு சின்ன இலையில், ஒரு வாழை இலையில் அங்கே விளக்கேற்றிட்டு முன்னாடி கொஞ்சம் குங்குமத்தை வச்சுண்டு பிரதட்சிணம் பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும், திருஷ்டிகள்லாம் போகும். வீட்டில் திருமண காரியங்கள் கைகூடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ஒரு விளக்கேற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு, ரெண்டு பழம், அதே மாதிரி திருமாங்கல், அதாவது திருமாங்கல்யம்னா மஞ்சள் கயிறு கொண்ட ஒரு இதை வச்சுட்டு 11 தடவை இப்படி ஒரு 48 நாள் தொடர்ந்து வருது திருமண காரியங்கள் கைகூடும். இப்படி எண்ணற்ற விஷயங்களுக்கு பில்வ மரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு, பில்வார்ச்சனைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இப்படி தினம் தினம் பண்ணும்பொழுது என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையெல்லாம் எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட போய் அந்த காரியத்தை சேர்த்து வெற்றி தரும், முன்னேற்றம் தரும்,